எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டப்பிங் படம் 2014 வெளிவந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோ. படத்தோட ஸ்டார்டிங்ல பரபரப்பான ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய விண்கல் ஒண்ணு ஜெர்மனி மேல வந்து தாக்குது. அந்த விண்கல் வழியா வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு மிமிக்னு சொல்லப்படுற ஒரு வகை ஏலியன் டிரான்ஸ்பர் ஆயிருது. அந்த ஏலியன்கள் ஜெர்மனி ஐரோப்பா பகுதிகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கு. இதை தடுக்கிறதுக்காக UDF சொல்லப்படக்கூடிய யுனைடெட் டிஃபென்ஸ் போர்ஸ் அந்த ஏலியன்களை அழிக்கிறதுக்காக சூட் ஒண்ணு தயாரிக்காங்க. அந்த சூட்டை யூஸ் பண்ணி நிறைய மிலிட்டரி வீரர்கள் அந்த ஏலியன்களை நோக்கி எதிர் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல படத்தோட ஹீரோயினுடைய போர் அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நூத்துக்கணக்கான ஏலியன்களை ஒரே நாள்ல அவ கொல்றா. சோ ஹீரோயினை மக்கள் எல்லாருமே இந்த பூமியை பாதுகாக்க வந்த ஒரு தேவதை மாதிரி பார்க்க ஆரம்பிக்காங்க. இந்த ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலான போர் பத்தின மொத்த நியூஸையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறது படத்தோட ஹீரோ மேஜர் வில்லியம். ஹீரோ ஆர்மில தான் வர்க் பண்றான், ஆனா போர் வீரன் கிடையாது. இந்த ஹீரோ மூலமா தான் ராணுவத்துடைய ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஒரு ஒரு தாக்குதலும் மக்கள் மத்தியில நியூஸா கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்படி ஒரு நாள் அந்த ஏலியன்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை மிலிட்டரி டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது பத்தின நியூஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவை வர வைக்காங்க. அந்த மிலிட்டரி கர்னல் ஹீரோ கிட்ட ஏலியனுக்கு எதிரான இந்த தாக்குதல் எப்படி எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேக்குற ஹீரோ இந்த தாக்குதல்ல மிலிட்டரியை சேர்ந்த ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் சாவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். சோ அத பத்தி கர்னல் கிட்ட க்வெஸ்சன் கேக்குறப்ப அதுக்கு கர்னல், ஆமா அது உண்மைதான், அதுக்காக தான் உன்ன நாங்க இங்க வர வச்சிருக்கோம். இந்த தாக்குதல் பத்தின எந்த ஒரு நியூஸும் மக்கள் மத்தியில பப்ளிஷ் ஆக கூடாது, அதுக்கு நீதான் பொறுப்புன்னு ஹீரோவை மிரட்டறாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு அடி பண்ணிற மாதிரி இல்ல. நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா உன்னையும் ஒரு ராணுவ வீரனா செட் பண்ணி இந்த போர்ல உன்னை இறக்கி விட்டுருவோம், உன்னோட முடிவு உன் கையில தான் அப்படின்ட்டு அவனை பிளாக்மெயில் பண்ண ஹீரோ அதுக்கு ஒத்துக்காம அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்கான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு ஷாக் கொடுத்து அவனை புடிச்சிடறாங்க. ஹீரோ இப்ப கண்முழிச்சு பார்த்தா அவன் மிலிட்டரி பேசஸ் அந்த ஒரு ஏர்போர்ட்ல இருக்கான். தான் எப்படி இங்க வந்தோம் அப்படிங்கறது ஹீரோக்கு சுத்தமா புரியல. அங்க வந்த ஒரு ஜெனரல் கிட்ட ஹீரோ போய், நான் மிலிட்டரியை சேர்ந்தவன் கிடையாது, நான் மீடியாவை சேர்ந்தவன், இங்க எப்படி வந்தேங்கறத எனக்கு தெரியல, பிளீஸ் என்னைய என்னோட இடத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு கேட்க, உன்னை நாங்க இங்க பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்கோம் அந்த ஜெனரல் சொல்லி ஹீரோவை உள்ள கூட்டு போறான். உள்ள போய் அந்த போர்ல கலந்துக்க கூடிய ஜேங்கிற ஒரு டீம் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹீரோக்கு இந்த போர்ல இறங்குறதெல்லாம் விருப்பமே இல்ல, இருந்தாலும் அவனை வலுக்கட்டாயமா புடிச்சு போர்ல இறக்கிடுறாங்க. போருக்கான சூட் எல்லாம் போட்டுட்டு அவனை ஹெலிகாப்டர்ல ஏத்தி போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. தன்னை பலி கொடுக்கறதுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்கிறத ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிறான். அப்ப சடனா அந்த ஹெலிகாப்டருடைய பேஸ் ஓபன் ஆக உள்ள இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாம் ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல போர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து குதிக்கிறாங்க. கூடவே ஹீரோவும் கீழே வந்து பொத்துன்னு விழுறான். அவனுக்கு அவன் போட்டிருக்கிற சூட்டை எப்படி ஆபரேட் பண்ணணும்ங்கிறது கூட தெரியல. பிராக்டிஸே இல்லாம களத்துல இறக்கி விட்டுறாங்க. கண்ணா பின்னன்னு துப்பாக்கி சூடு நடக்க அங்க அந்த ஏலியனை பார்த்தா கருகருன்னு எட்டு கால் பூச்சி மாதிரி நெளிஞ்சிட்டு கிடக்குது. அப்ப ஹீரோ திரும்பி பாக்குறப்ப அவன் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் மேல ஒரு பிளைட் வந்து விழுது. அது இவனை நோக்கி வேகமா வர அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அந்த நேரத்துல இன்னொரு பிளைட் கிராஷ் ஆகி விழுது. பக்கத்துல என்ன நடக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தி அந்த ஏலியன்கள் கூட செம சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளால மட்டும்தான் அந்த ஏலியன்களை கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியுது. அது வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோயின். இவளை பத்தி தான் நிறைய நியூஸ் ஹீரோ டெலிகாஸ்ட் பண்ணிருப்பான். சோ அவளை நோக்கி வரலாம்னு நினைக்கிறப்ப சடனா ஒரு குண்டு வந்து ஹீரோயின் பின்னாடி விழுது. அவ்வளவுதான், சம்பவ இடத்திலேயே ஹீரோயின் இறந்துடுறா. உடனே ஹீரோ பயந்து அந்த இடத்த விட்டு ஓட பாக்க, எங்க ஓடுறா, நாம வந்ததுக்கு சண்டை போட்டுதான் ஆகணும்ட்டு அந்த கர்னல் பிடிச்சி இவனை உள்ள தள்ளி போடுறான். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னு குத்து மதிப்பா ஏலியன் எல்லாம் நோக்கி சுட ஆரம்பிக்கான். அதுல ஹீரோக்கு ஒரு லக்கு, குருட்டாம்போக்குல ரெண்டு மூணு ஏலியன் அவன் சுட்டு கொண்டுறான். இப்ப சடனா அதுகளெல்லாம் விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ப்ளூவும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு ஏலியன் ஒண்ணு வருது. இதுதான் அதுகளுடைய லீடரா இருக்கும் போல. ஹீரோ இப்ப அதை சுட பாக்க அவன்கிட்ட குண்டு ரீலோட ஆகுது. உடனே அந்த ஏலியன் பயங்கரமா கத்திட்டு இவனை கடிக்கிறதுக்காக இவன் மேல வந்து பாய பக்கத்துல இருந்த ஒரு பாம் எடுத்து அதோட வாயில வச்சு திணிச்சிடறான். அவ்வளவுதான், கவுண்ட் டவுன் முடியவும் அந்த ஏலியன் வெடிச்சு செதறிடுது. இப்ப அந்த ஏலியனோட ரத்தம் எல்லாம் ஹீரோ மேல தெரிக்க அது ஒரு வித ஆசிட் மாதிரி இருக்கு. ஹீரோவோட உடம்பே வெந்து போக ஆரம்பிக்கு. அடுத்த கொஞ்ச நொடியிலேயே ஹீரோவும் இறந்துடுறான். சடனா இப்ப ஹீரோ அலறிட்டே எந்திரிச்சு பாக்கான். இப்ப அவன் இருக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் இருந்த அந்த மிலிட்டரி பேஸ் உடைய ஏர்போர்ட்ல தான். இது என்ன கனவா அப்படின்ட்டு அவன் யோசிக்கான். இருந்தாலும் நடந்த எல்லா விஷயமும் உண்மை மாதிரியே அவனுக்கு தோணுது. இப்ப ஏற்கனவே நடந்த மாதிரியே அந்த ஜெனரல் அங்கிருந்து வாரான். ஹீரோ கிட்ட உன்னை நாங்க வாண்டடா தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரியே சொல்றான். முதல் நடந்த மாதிரியே ஜே ஸ்குவாடுங்கிற அந்த டீமை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹீரோக்கு என்ன நடக்குங்கிறதே புரியல. நமக்கு வந்தது கனவா இருந்துச்சுன்னா எப்படி எல்லாரும் டயலாக் மாறாம கரெக்டா பேசுறாங்க அப்படின்ட்டு திரு திருன்னு முழிக்கான். இப்ப மறுபடியும் ஹீரோக்கு வழுக்க டைமா அந்த ஆர்மி சூட்டை போட்டுவிட்டு அதே மாதிரி போர்க்களத்துல கொண்டு இறக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு இந்த போர்க்களத்துல ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். திரும்பி பார்த்தா அவங்க டீம்ல உள்ள ஆள் மேல அதே மாதிரி ஹெலிகாப்டர் வந்து விழுது. அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சு போறான். இப்ப ஹீரோயின் அடுத்தாப்புல சாவா அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். உடனே வேகமா ஓடி போய் அவளை காப்பாத்துறான். ஆனா அவ மேல பாய வேண்டிய குண்டு இவ மேல பாஞ்சி சம்பவ இடத்துல இறந்துடுறான். மறுபடியும் சடனா கண்முழிக்க அதே மிலிட்டரி பேஸ் ஏர்போர்ட்ல தான் இருக்கான். ஹீரோவுக்கு நாம ஏதோ ஒரு டைம் லூப்ல சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கறது புரியுது. அங்க இருக்கிற அத்தனை மிலிட்டரி ஆளுங்க கிட்டயும் இதெல்லாம் இவன் எடுத்து சொல்றான். ஆனா ஹீரோவுக்கு மட்டும் தான் இந்த நாள் ரிப்பீட்டா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நடந்தது கொஞ்சம் கூட ஞாபகத்துல இல்ல. சோ இப்ப ஹீரோவோட வாய பிளாஸ்டரி போட்டு மூடி மறுபடியும் அவன் போர்க்களத்துல கொண்டு இறக்கி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் ட்ரை பண்ணி ஹீரோயின் எப்படியோ காப்பாத்திடுறான். அவனும் குண்டடிப்படுறதுல இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி நீ என்ன கரெக்டா காப்பாத்தின அப்படின்ட்டு கேட்க அந்த சமயம் ஹீரோக்கு மேல ஒரு ஏலியன் வருது. அதை ஹீரோ பார்க்காமலே சொல்றான்.
சொல்றான், இங்க எனக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, எப்படி நீயும் நானும் சாவறோங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியறதுனால நான் அதுல இருந்து எல்லாம் தப்பிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ஹீரோ கிட்ட நாம செத்த பிறகு மிலிட்டரி பேஸ்ல இந்த இடத்துல வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்றா. அவ சொல்லி 2 செகண்ட் ஆகல, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் வெடிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் இறந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் கண் முழிச்சா ஹீரோ அதே மிலிட்டரி பேஸ்ல தான் இருக்கிறான். போருக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தப்ப யாருக்கும் தெரியாம ஹீரோ தப்பிச்சு ஹீரோயினை வந்து மீட் பண்றான். ஆனா அவளுக்கு ஏற்கனவே நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஹீரோ தான், இந்த மாதிரி போர்க்களத்துல நான் உன்னை சந்திச்சேன், நீ தான் நாம ரெண்டு பேரும் அங்க செத்த பிறகு இந்த இடத்துல வந்து உன்னை மீட் பண்ண சொன்னேன், எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நான் ஏன் அந்த ஒரே நாளுக்குள்ள சுத்திட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஹீரோ கேட்கான். இப்ப ஹீரோயின் சொல்றா, உனக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ இதே விஷயம் தான் ஏற்கனவே எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோ சாகும் போது அவனுக்கு திரும்ப அதே நாள் ரிப்பீட்டா நடக்குது. அதனாலதான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணி அவன் சாகுறானோ அதெல்லாம் மறுநாள் முழிக்கிறப்ப அந்த தப்பெல்லாம் பண்ணாம உயிர் பிழைக்கான். இதே மாதிரி பவர் ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட இருந்ததுனாலதான் அவ ஒரே நாள்ல 100 கணக்கான ஏலியன்களை அழிச்சிருக்கா. மக்கள் மத்தியில மனித இனத்தை காக்க வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி அவளை பாத்துருக்காங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, இப்போ அந்த பவர் அவ கிட்ட இல்ல. அப்பதான் ஹீரோயின் ஹீரோவை ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறா. அவனுடைய பேரு ஹென்றி. இப்ப ஹீரோயின் ஹென்றி கிட்ட எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப ஹீரோவுக்கு நடக்குது. அவன் ஒரு தடவையும் சாகும் போது அவனுக்கு அதே நாள் திரும்ப ரிப்பீட் ஆகுது. சோ இப்ப இந்த மிஷன்ல நாம ஜெயிக்கிறதுக்கு ஹீரோ தான் முக்கியமான துருப்பு சீட்டுன்னு சொல்றா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹென்றி ஹீரோ கிட்ட, நீ சாகும் போது உனக்கு ஏதாவது விஷுவல்ஸ் தோணுதா அப்படின்ட்டு கேட்க, ஹீரோவோ நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்றான். அப்பதான் ஹென்றி அந்த ஏலியன்ஸ் பத்தின சில டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த ஏலியன்கள்ல ஆல்பா பீட்டா காமான்னு 3 விதமான ட்ராக் இருக்கு. ஆல்பா சாதாரண சிப்பா ஏலியன்கள், பீட்டா தான் அவங்களுக்கு எல்லாம் தலைவன், காமா தான் இந்த மொத்த படைக்குமே ஹெட். காமா இந்த மொத்த ஏலியன் படையை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, டைம் ரிப்பீட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த பவரை காமா பீட்டா கிட்ட தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஆல்பா ஏலியன்களை அழிச்சு பீட்டாவை அழிச்சா காமா ஏலியனை நம்மளால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அதனால அந்த டைம் ரிப்பீட்டை கண்ட்ரோல் பண்ற பவரை பீட்டா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கு. சோ பீட்டா ஏலியன் சாகக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா அந்த டைம் ரிப்பீட் பவரை யூஸ் பண்ணும். அப்பதான் நீ எப்படி செத்த பிறகு அந்த நாள் உனக்கு ரிப்பீட் ஆகுதோ அதே மாதிரி அந்த ஏலியன்களுக்கும் அவங்க செத்த பிறகு அந்த நாள் ரிப்பீட் ஆகும். அதனாலதான் நாம எந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்றோம், எத்தனை பேர் வாரோம், அதெல்லாம் டைம் ரிப்பீட் பவரை யூஸ் பண்றதுனால அதுங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறதுனால நம்மள ஈஸியா காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்றான். அப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து, அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, நாம என்னென்ன பண்ண போறோங்கிறத டைம் ரிப்பீட் பவர் மூலமா அந்த ஏலியன்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தா போன போர்ல நம்மளால எப்படி ஜெயிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா, நாம அந்த ஏலியன்களை ஜெயிக்கல, அதுதான் நம்மள ஜெயிக்க வச்சிருக்கு. மனிதர்கள் அந்த ஏலியனை ஜெயிச்சா மனிதர்களால அந்த ஏலியனை அழிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த ஏலியன் படை இருக்கக்கூடிய இடத்துக்கு மொத்த ஆர்மி டீமையும் நாம அனுப்பி வைப்போம். அந்த இடத்துல வச்சு மொத்த ராணுவ படையையும் காலி பண்றதுதான் அந்த ஏலியன்களுடைய பிளான். அதனாலதான் மொத போர்ல அவங்க தோத்த மாதிரி தோத்து இப்ப நம்மளுடைய மொத்த ராணுவ படையும் அவங்களுக்கு எதிராக போர் புரியறதுக்கு அனுப்புற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. இப்போதைக்கு பூமியை ஆக்கிரமிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்ல, எப்ப நீ அந்த பீட்டா ஏலியனை அது எதிர்பார்க்காத நேரம் எதர்ச்சியா கொண்டுட்டியோ அது டைம் ரிப்பீட் பவரை யூஸ் பண்ணல, அதனுடைய பவர் ஓ உடம்புக்குள்ள வந்திருக்கு. இதே மாதிரிதான் ஒரு பீட்டா ஏலியனை நான் ஏற்கனவே கொல்லும் போது அதனுடைய பவர் எனக்கு வந்துச்சு, ஆனா இன்னொரு சண்டையில எனக்கு அடிபட்டப்ப என்னுடைய பிளட் லாஸ் அதிகமா இருந்துச்சு. சோ அப்ப வேற ஒருத்தருடைய ரத்தத்தை என் உடம்புல ஏத்துனாங்க, அப்பத்துல இருந்துதான் எனக்கு இந்த பவர் இல்லாம போயிட்டுன்னு அவ சொல்றா. இப்ப நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பீட்டா ஏலியனை கொன்னு அந்த டைம் ரிப்பீட் பவரை அடைஞ்சு அந்த ஏலியன்களுடைய நெட்வொர்க்குள்ள போயிட்ட. இப்ப ஒன்னால மட்டும்தான் ஒரு தடவைக்கு பல தடவை இறந்து உன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த காமா ஏலியனை அழிக்க முடியும். நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா நீ ஒரு தடவையும் சாகும் போது உன்னுடைய நினைவுகள்ல அந்த காமா ஏலியன் எங்க இருக்கும் அப்படிங்கிற விஷுவல்ஸ் ஓடும். அதை நீ கரெக்டா புடிச்சிட்டனா நம்ம இந்த போர்ல ஜெயிச்சிடலாம்னு சொல்றா. இப்ப மத்த ராணுவ வீரர்களுக்கெல்லாம் தெரியாம ஹீரோவுக்கு ஹீரோயின் ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுக்குறா. அப்படிதான் ஒரு சண்டையில சாகிறப்ப ஹீரோவுக்கு காமா ஏலியன் எங்க இருக்குங்கிற விஷுவல் தெரியுது. அதை ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்ப ஹீரோயின் நாம ஒரு தடவையும் அந்த பீச்ல தான் ஏலியன்களுக்கு எதிராக போர் செய்யறோம், அந்த பீச்சை விட்டு தப்பிச்சு நாம எப்படியாவது வெளியே வரணும், அப்படின்னா அந்த காமா ஏலியன் இருக்கிற இடத்தை நாம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றா. சோ இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போய் அந்த ஏலியன்கள் கூட சண்டை போடுறாங்க. ஆனா இவங்களுக்கு டைம் ஒர்க் அவுட்டே ஆகல, ஒரு தடவையும் யாராவது ஒரு ஆள் இறந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு அட்டெம்ப்ட்ல எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பீச்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அங்க இருந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க, அதுல ஃபியூவல் தீந்து போது அதுல இருந்து நடக்க ஆரம்பிக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு இடத்துல சின்னதா காட்டேஜ் ஒன்னு இருக்குது, கூடவே ஹெலிகாப்டர் ஒன்னு நின்றுட்டு இருக்கு. சோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நாம எப்படியாவது காட்டேஜுக்குள்ள போய் அந்த ஹெலிகாப்டருடைய கீயை கண்டுபிடிக்கணும், இதை வச்சுதான் அந்த காமா ஏலியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக முடியும்னு சொல்றா. சோ இப்ப ரெண்டு பேரும் உள்ள வந்து கீயை தேடி பாக்காங்க, கீ கிடைக்கவே இல்ல. இப்ப ஹீரோ சடனா, இனிமே நைட் ஆயிருச்சு நம்ம வெளியே போக வேண்டாம், இங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு டவுட் வந்துருது, என்ன ஏற்கனவே வந்த மாதிரி காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர நாம இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோமான்னு கேட்க, எஸ் நிறைய வாட்டி ஹீரோ அந்த போர்ல பீச்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயினை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா அதை அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லல. சோ அந்த ஹெலிகாப்டர் கீயும் இப்ப ஒன்றா தானே இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ ஆமான்னு தலையாட்டுறான். இப்போ ஹீரோயின் அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்ப பாக்க, அப்ப ஹீரோ அவகிட்ட, இந்த தப்பதான் நீ ஒரு தடவையும் பண்ற, இந்த இடத்த சுத்தி நிறைய ஏலியன்கள் இருக்குது, நீ இந்த ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டர் ஆன் பண்ணதுமே அந்த சத்தத்துல அதெல்லாம் இங்க வந்து நம்மள அழிச்சிருது. ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரிதான் இந்த போருக்கு வர்றப்ப இந்த ஹெலிகாப்டர் எடுக்காத எடுக்காதன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன மீறி எடுத்துக்கிட்டு தான் இருக்க. இப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் காதலே வாங்காம ஹீரோயின் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்றா. ஏலியன்கள்லாம் அங்க சூழ்ந்துருது, ரெண்டு பேரும் இறந்து போறாங்க. இப்பதான் ஹீரோ ஒரு முடிவுக்கு வரா. ஹீரோயின் இனிமே நம்ம கூட்டு போக வேண்டாம், தனியாவே பாத்துக்கலான்ட்டு முடிவு பண்றான். அப்படிதான் அடுத்த சண்டையில பீச்ல இருக்கும் போதே ஹீரோயின் இறந்துடுறா. ஆனா ஹீரோ அவனுடைய பிளான் படி அங்கிருந்து தப்பிச்சு அந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்த ஏலியன்கள் எல்லாத்தையுமே அழிச்சு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அந்த காமா ஏலியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறான். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த காமா ஏலியன் அங்க இல்ல. அந்த சமயம் அங்க வர்ற ஒரு பீட்டா ஏலியன் மறுபடியும் ஹீரோவை கொல்ல அவன் ஆரம்பிச்ச இடத்துல மறுபடியும் கண்ணு முழிக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட போய் நாம எதிர்பார்க்கிற இடத்துல அந்த ஏலியன் இல்ல, அது நமக்கு ஏதோ ஒரு டிராப் விரிக்கிங்கிறத சொல்றான். இப்ப அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றான், அவன் ஒரு விதமான லிக்விட் இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கிட்டா அந்த இன்ஜெக்ஷன் மூலமா காமா ஏலியன் இருக்கக்கூடிய லொகேஷன் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அந்த இன்ஜெக்ஷன் அவங்க அழிச்ச பீட்டா ஏலியன்ல இருந்து தயாரிக்கப்பட்டது. பீட்டா ஏலியனுக்கும் காமா ஏலியனுக்கும் ஒருவித நெட்வொர்க் கனெக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கிட்டா காமா ஏலியன் இருக்கக்கூடிய இடம் கன்ஃபார்மா நமக்கு தெரிய வரும்னு சொல்றான். ஆனா அந்த இன்ஜெக்ஷனை ஆர்மி பேன் பண்ணி ஒரு மிலிட்டரி பேஸ்ல வச்சிருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம அந்த இன்ஜெக்ஷனை அங்கிருந்து எடுத்துட்டு தப்பிக்க பாக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இன்ஜெக்ஷனை தனக்கு தானே போட இப்ப அந்த காமா ஏலியன் இருக்கக்கூடிய இடம் விஷுவல்ல தெரியுது. இந்த நேரம் மத்த மிலிட்டரி ஆட்கள்லாம் ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு இருக்கிற வண்டியை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடந்துருது. ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டுருது. கட் பண்ணா ஹீரோ கண்முழிச்சு பாக்குறப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால இப்ப அவன் உடம்புல வேற ஒரு பிளட்டை ஏத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயின் காண மாதிரியே ஹீரோவுக்கும் டைம் ரிப்பீட்டை கண்ட்ரோல் பண்ற பவர் இல்லாம போயிருது. இப்ப ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரு தடவை செத்துட்டானா அவன் லைஃப் முடிஞ்சு. இருந்தாலும் இப்ப அவனுக்கு தான் அந்த காமா ஏலியன் இருக்கிற இடம் தெரியும். சோ ஹீரோயினையும் அவனோட டீமையும் கூட்டிட்டு அந்த இடத்தை நோக்கி டிராவல் பண்றான். பிளைட்ல போயிட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட ஏலியன்ஸ் அவங்க அட்டாக் பண்ணது. டீம்ல உள்ளவங்க எல்லாம் ஒரு ஒருத்தர சாக ஆரம்பிக்காங்க. கடைசியா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஹிடன் பிளேஸ்ல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காமா ஏலியனை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த இடத்துல அந்த காமா ஏலியன் பாதுகாப்புக்கு நிறைய பீட்டா ஏலியன்ஸும் சுத்திட்டு இருக்கு. சோ இப்ப ஹீரோயின் அவளோட உயிரை பணையம் வச்சு அந்த பீட்டா ஏலியன்ஸ் எல்லாம் வேற பக்கமா திசை திருப்ப ஹீரோ காமா ஏலியனை நோக்கி கையில ஒரு நியூக்ளியர் பாம்போட ஓடுறான். ஹீரோயின் இன்னொரு பக்கமா ஓட அவள பீட்டா ஏலியன் எல்லாம் துரத்திட்டு இருக்கு. கடைசியா ஹீரோயின் பீட்டா ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறா, அவள அதெல்லாம் கொலை பண்ணிருது. ஹீரோவையும் அதுங்க விடுற மாதிரி இல்ல, ஹீரோவையும் துரத்த ஹீரோ அந்த நியூக்ளியர் பாம காமா ஏலியன் நோக்கி எரிய கரெக்டா பீட்டா ஏலியன் கிட்ட மாட்டி ஹீரோவும் இறந்துடுறான். ஆனா அந்த நியூக்ளியர் பாம் ஹீரோ எய்ம் பண்ண மாதிரி கரெக்டா அந்த காமா ஏலியன் மேல போய் விழுந்துருது. ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்கும், மொத்த ஏலியன் படையுமே அழிஞ்சிருது. கட் பண்ணா இப்ப ஹீரோ மறுபடியும் அதே மிலிட்டரி பேஸ்ல தான் எந்திக்கான். அங்க ஒரு நியூஸ் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு, எதேர்ச்சியா நடந்த ஏதோ ஒரு பிளாஸ்ட்னால அந்த ஏலியன்கள்லாம் அழிஞ்சிட்டதா அந்த மிலிட்டரி கர்னல் மக்கள் மத்தியில நியூஸ சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பீட்டா ஏலியனை அழிக்கிறப்ப அதோட ரத்தம் இவங்க மேல பட்டதுல மறுபடியும் டைம் ரிப்பீட் பவர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் ஹீரோ ஒரு நாளைக்கு முன்னாடி திரும்பவும் கண்முழிச்சிருக்கான். ஆனா அவனுடைய நல்ல நேரம் இந்த பிளாஸ்ட்னால அந்த ஏலியன்கள்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. திரும்பவும் மிலிட்டரி கேம்புக்குள்ள போறான். ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இதோட இந்த படம் முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாங்க, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.